நமக்கு வந்துடக்கூடாது அப்படின்றிருக்காங்க சோ பொதுவா வந்துட்டு அலோபதி மெடிசன்ஸ் ஆகட்டும் இல்ல கவர்மெண்ட் ஆகட்டும் கொரோனா வந்த பிறகு என்னென்ன மெடிசின்ஸ் கொடுக்கலாம் அப்படின்ற பத்தி ஒரு கிளியரான விஷயங்கள் வச்சிருக்காங்க அதே போல வராம தற்காத்துக்கிறதுக்கு கைகள் கழுவணும் அதே போல மாஸ்க் அணிக்கணும் அணிவிக்கணும் அதே போல ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணும்னு சொல்றாங்க ஸோ சித்த மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்றீங்க மேம் எந்த விஷயங்கள நம்ம ப்ரிகாஷன எடுத்துக்கலாம் ஓகே ஸோ நம்ம இப்போது ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் க்யூர் நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஸோ இந்த காலகட்டத்தில் இந்த வைரஸ்னால் நம்ம பாதிப்படைஞ்சிருக்கிற காலகட்டத்தில் நம்ம ப்ரிவென்ஷன் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கேட்டகிரியாக இருக்குது ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஸோ நிறைய வந்துட்டு அட்வர்டைஸ்மெண்ட்ஸு ஸோ கவர்மெண்ட்ஸும் வந்து நமக்கு நிறைய விஷயங்கள் வந்து கற்று கொடுத்துட்ருக்காங்க டாக்டர்ஸும் நிறைய நாங்கள் அட்வைஸ் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ அதை ரெகுலராக வந்து ஃபாலோ பண்ணுறது ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா முதல் விஷயம் இந்த வைரஸ் வந்து நம்ம பாடியில் கூடிய மியூக்கஸ் மெம்பரைனில் தான் நமக்கு உட உடலில் வந்து ஊடுருவி நுரையீரலை பாதிப்படைய செய்கிறதுனால வரக்கூடிய அந்த மூச்சு திணறல் ஏற்பட்டு நமக்கு மரணம் வந்து நிகழ ஆரம்பிக்குது ஸோ அதனால தான் நம்ம அடிக்கடி ரெகுலராக ஹேண்ட் வாஷ் பண்ண சொல்கிறோம் ஸோ இப்போது நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ கையில் ஒரு இன்ஃபெக்ஷன் கொரோனா வைரஸ் இருக்குது இப்போ நம்ம வெளியில் போயிட்டு வரோம் ஸோ ஒரு நபர்லேருந்து நமக்கு இன்னொரு இருந்து அஃபெக்ட் ஆகும்பொழுது நமக்கு கண்களில் மூக்கில் வாயில் இங்கெல்லாம் நமக்கு டச் பண்ணும்போது அந்த மியூக்கஸ் மெம்பரைனில் ஊடுருவி நமக்கு நுரையீரலை பாதிப்படை செய்கிறதுனால தான் நம்ம ரிப்பீட்டடாக ஹேண்ட் வாஷ் பண்ண சொல்கிறது ஸோ டூ ஹவர்ஸ் ஒன்ஸ் நம்ம டெஃபினட்டாக வந்து ஹேண்ட் வாஷ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அதாவது நம்ம உடலை வந்து நோய் எதிர்ப்பு சக்தி இயற்கையான முறையில் நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகப்படுத்தக்கூடிய முறைகள் வந்து நம்ம ஃபாலோ பண்ணோம் அதில் ஃபஸ்ட்டு விஷயம் வந்து நம்ம ஹைஜீன் மெயின்டைன் பண்ணுறது அதுக்கடுத்து நம்மளோட ஃபுட் ஹேபிட்ஸ் நம்மளோட உணவியல் மாற்றத்தை நம்ம கொண்டு வரணும் அதுக்கப்புறம் வாழ்வியல் மாற்றத்தையும் நம்ம கொண்டு வரணும் அதுக்கப்புறம் பாசிட்டிவான திங்கிங்கோடு நம்ம இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த கொடுமையான இந்த வைரஸ்னால் ஏற்படக்கூடிய மரணத்திலிருந்து நம்ம எளிதில் வந்து மீண்டு வர முடியும் என்னென்ன விஷயங்கள் எல்லாமே ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நம்ம ரெகுலராக வந்துட்டு ஹேண்ட் வாஷ் பண்ணுறது அதே மாதிரி மூக்கு தொண்டை காதுகள் மூன்றுமே வந்து சுத்தமாக வச்சுக்கிறது ரொம்ப நல்ல விஷயம் ஸோ இப்போது இந்த வைரஸ்னால் நமக்கு சுவாச மண்டலம் நுரையீரலை வந்து பாதிப்படை செய்கிறதுனால நமக்கு சளி தொந்தரவுகள் இல்லாமல் பார்த்துக்கிறது நல்ல விஷயமா இருக்கும் இப்போ ஜென்ரலாகவே ஒரு சாதாரணமாக ஒரு மனிதனுக்கு வந்து இருமல் தும்மல் இது எல்லாமே நார்மலான ஒரு விஷயந்தான் பட் இப்போது வந்து ஒரு ரெண்டு தும்மல் நமக்கு சாதாரணமாக வந்தால் கூட அது கொரோனா வைரஸ்னால் இருக்கக்கூடிய அறிகுறியாக இருக்குமோன்னு ஒரு பயம் வந்து ஏற்பட ஆரம்பிக்குது ஸோ அந்த நாளில் சளியே இல்லாமல் நம்ம பார்த்துக்கணும் ஒரு நாளைக்கு ஒரு இரண்டு தும்பல் ஏற்படுது அப்படின்னா அது இயற்கையான ஒரு விஷயம் பட் அதையும் தாண்டி நமக்கு சளி பிரச்சனை இருக்குது அப்படின்னா அணுகிறது ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும் பட் எப்படி வந்து வராமல் ப்ரிவெண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா இப்போது வந்து வெயில் காலம் அதிகமாக இருக்கிறதுனால நமக்கு வேர்வை வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் அதே மாதிரி சில்லுன்னு எதாவது சாப்பிடணும் போல் ஒரு உணர்வு நமக்கு வந்து ஏற்பட ஆரம்பிக்கும் அதே மாதிரி அடிக்கடி வந்து நம்ம ஏசிலே அடாப்ட் ஆகிருப்போம் இந்த விஷயங்கள் டோட்டலாக மாற்றணும் ஏன் நம்ம சொல்கிறோம் அப்படின்னா வேர்வை அதிகமாக இருக்கும் பொழுது நம்ம உடலை வந்து சூடு சூடு நிலைமை வந்து இருக்கும் பாடி வந்து ஹீட்டாக இருக்கும் ஸோ அந்த டைமில் நம்ம உடனே ஏசிலே இப்போ அட அடாப்ட் ஆகும்பொழுது நமக்கு அந்த குளிர்ச்சினால் சளி பிடிக்கிறதுனா வாய்ப்புகள் வந்து இருக்குது குறிப்பாக வந்து சைனஸ் பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும் அதுக்கடுத்து சில்லு நம்ம எந்த ஐட்டம்ஸும் நம்ம எடுத்தோம்னா இப்போ இருந்து உடனே குளிர்ச்சியான ஒரு குளிர் பானங்களோ இல்லை உணவுகளோ நம்ம எடுத்தோம் அப்படின்னா இந்த மூக்கில் இருக்கக்கூடிய தொண்டையில் இருக்கக்கூடிய அந்த சாஃப்ட் டிஷ்யூஸ் எல்லாமே நமக்கு இன்ஃப்ளமேஷன் ஆகிறதுனால நமக்கு சளி தொந்தரவுகள் ஏற்பட ஆரம்பிக்கும் ஸோ அதனால் இந்த விஷயங்கள் வந்து நம்ம மாற்றுறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் குறிப்பாக காலை எழுந்தவுடனே நம்ம ப்ரஷ் பண்ணதுக்கப்புறமா தொண்டை பகுதியும் மூக்கு பகுதியும் வந்து சுத்தமாக வச்சுக்கிறது நல்ல விஷயம் நம்ம ஆல்ரெடி நிறைய ப்ரோக்ராம்ஸில் வந்து நம்ம சொல்லியிருக்கோம் டெய்லி காலைல ப்ரஷ் பண்ணதுக்கப்புறமா ஹாட் வாட்டரில் கல் பூ மஞ்சத்தூளும் போட்டு தொண்டை பகுதியை வந்து நம்ம கார்கிள் பண்ணுறது நல்ல விஷயமா இருக்கும் அதே மாதிரி நாசி துவாரங்களையும் நம்ம சுத்தமாக வச்சுக்கிறது நல்ல விஷயம் அதுக்கடுத்து நமக்கு ஆயில் புல்லிங் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் நல்லெண்ணெய் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து வாயில் போட்டு நல்லா கார்கிள் பண்ணணும் அதாவது நம்ம வாயில் போடும்பொழுது எண்ணெய் வந்து பத்து நிமிஷத்துக்கு அப்புறமா தண்ணியாக மாற ஆரம்பிக்கும் அந்த அளவுக்கு நல்லா வாய் கொப்பளிச்சுக்கப்புறம் அதை ஸ்பிளிட் பண்ணும்போது நமக்கு தொண்டையில் இருக்கக்கூடிய அந்த கிருமிகள் எல்லாமே நமக்கு வெளியேற ஆரம்பிக்கும் ஸோ அதுக்கு பட்சமாக நமக்கு வந்து ஜீரண மண்டலமும் கழிவு மண்டலமும் நமக்கு ரெகுலராக இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கணும் அதாவது நமக்கு பசி அப்படிங்கிற உணர்வு ஏற்பட்டதுக்கு அப்புறமா நம்ம உணவு சாப்பிட்றது நல்ல விஷயம் எளிதில் செரிமானம் ஆகக்கூடிய உணவுகள் எடுத்துக்கிறது நல்ல விஷயம் அதே மாதிரி டெய்லி வந்து மோஷன் ப்ராப்பராக வந்து வெளியேறுதா இது எல்லாமே நம்ம வந்து கரெக்டாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு உடல்ல வந்து எந்தவித நோயும் நமக்கு அணுகாது அதாவது நம்ம உடலில் ஏற்படக்கூடிய அனைத்து வியாதிகளுக்கும் உடலில் ஏற்படிய இருக்கக்கூடிய கழிவுகள் தான் அப்படின்னு நம்ம சொல்லப்பட்டிருக்கு அப்போது நமக்கு ப்ராப்பராக மோஷன் போகலை அப்படின்னு சொன்னாலே நமக்கு எல்லா விதமான நோய்களுக்கும் முக்கிய காரணமாக அமையுது ஒரு நாளைக்கு ரெண்டு முறை மோஷன் போகிறது நல்ல விஷயமா இருக்கும் இப்போது எந்தவித நோயும் இல்லாமல் உடல் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா வாதம் பித்தம் கபம் இது மூணும் சமநிலையில இருக்கணும் இப்போ இன்றைய காலகட்டத்தில் நம்ம என்ன மாதிரி விஷயங்கள் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் சித்த மருத்துவத்தில் நம்ம பாரம்பரிய மருத்துவமான சித்த மருத்துவத்தில் நிறைய வழிமுறைகள் சொல்லப்பட்டிருக்கு அதில் முக்கியமான ஒன்று வந்து காலையில் இஞ்சி கடும்பகல் சுக்கு மாலையில் கடுக்காய் இந்த மூன்று மூலிகையும் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வாதம் பித்தம் கவம் சம்மந்தப்பட்ட எந்த பிரச்சனைகளும் வராமல் உடல் வந்து சீராக இயற்கையான முறையில் வந்து செயல்பட்டுருக்கோம் நமக்கு நிறை திரை மூப்பு நோய் இது எல்லாமே இல்லாமல் நம்ம உடல் வந்து ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் அப்படின்னு சித்தர்கள் வந்து இருக்காங்க ஸோ அப்போது காலையில் வந்து இஞ்சி வந்து நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா எந்த வகையான மூலிகையாக இருந்தாலும் சரி நமக்கு சுற்றி முறை அப்படிங்கிறது ஒரு விஷயம் வந்து இருக்குது அதோ சுத்தி முறை அப்படின்னா இப்போ ஒரு பொருளை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது ப்ளஸ் அண்ட் மைனஸ் ரெண்டுமே இருக்குது நச்சுத்தன்மையும் இருக்கும் அதில் இருக்கக்கூடிய நிறைய மூலிகைத்தன்மைகளும் இருக்கும் அப்போ அந்த நச்சுத்தன்மையை நம்ம எப்படி வெளியேற்ற முடியும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சில முறைகள் இருக்குது இப்போது இஞ்சி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கு வந்து தோல் வந்து நஞ்சு ஸோ தோல் வந்து விஷம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அப்போது ஒரு துண்டி இஞ்சி எடுக்கும் பொழுது தோலை வந்து நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு ஒன்று ரெண்டாக தட்டி போட்டு அதோடய சாறு வந்து நம்ம எடுக்கிறோம் ஸோ சாறு எடுத்தாலும் சரி அதை தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டி ஒரு அரை மணி நேரம் வந்து அதை அப்படியே வச்சிடணும் ஸோ வைக்கும்பொழுது அடியில் வந்து ஒரு சுண்ணாம்பு மாதிரி ஒரு படிவம் வந்து இருக்க ஆரம்பிக்கும் அது நம்ம எடுக்கக்கூடாது மேலே இருக்கக்கூடிய அந்த இஞ்சி கஷாயம் மட்டும் நம்ம எடுத்துக்கலாம் ஸோ இந்த மாதிரியான முறைகளில் வந்து நம்ம எடுக்கும் எடுக்கும்பொழுது தான் நமக்கு எந்த வித சைடு எஃபெக்ட்ஸும் வராது இஞ்சியை வந்து நிறைய பேர் வந்து தோலோடு உபயோகப்படுத்துவாங்க இல்லைனா அந்த சாரையும் வந்து உடனே எடுத்து அப்படியே வந்து உள்ளுக்கு எடுத்துப்பாங்க அப்படி இல்லாமல் ஒரு இருபது நிமிஷம் வந்து அப்படியே வச்சுட்டு அடையில் இருக்கக்கூடிய அந்த படிமனை நீக்கிட்டு மேலே இருக்கக்கூடிய அந்த இஞ்சி சாறை மட்டும் நம்ம எடுத்துக்கிறது நல்ல விஷயம் ஸோ அந்த இஞ்சி வந்து நம்ம சாராவும் எடுத்துக்கலாம் இல்லை கஷாயம் மாதிரியும் போட்டு எடுத்துக்கும் பொழுது தேன் ஒரு ரெண்டு தேக்கரண்டி தேன் கலந்து எடுத்துக்கும் பொழுது நமக்கு அது காயக்கலப்பு மூலிகையாக மாற ஆரம்பிக்கும் ஸோ இஞ்சியும் தேனும் ஒன்றா நம்ம எடுக்கும் பொழுது காயக்கலப்பு மூலிகைகள் எடுக்கும் பொழுது நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும் நுரையீரல் இருக்கக்கூடிய சளிகளும் நமக்கு வெளியேற ஆரம்பிக்கும் ஸோ காலையில் நம்ம இஞ்சி எடுத்துக்கணும் மதியம் வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா சுக்கு ஸோ சுக்கும் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அதுக்குரிய சுத்தி முறையும் இருக்குது சுக்கை வந்து கற்சு நாம்பில் வந்து ஒரு லிட்டர் தண்ணியில் கற்சு நாம்பை வந்து நல்லா கரைச்சிட்டு ஒரு இரநூறு கிராம் வந்து சு சுக்கை வந்து அதில் போட்டு ஒரு ஆறு மணி நேரத்துலேருந்து எட்டு மணி நேரம் வந்து நல்லா ஊற வைக்கணும் அதுக்கப்புறமா நிழலில் உலர்த்திட்டு அந்த மேலே இருக்கக்கூடிய அந்த சுண்ணாம்பை வந்து நீக்கிட்டு உள்ளே இருக்கக்கூடிய சுக்கை வந்து பவுட்ரு பண்ணி நம்ம வச்சுக்கணும் ஸோ இதுதான் வந்து சுற்றி முறை ஸோ இந்த பொடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய சுக்கை வந்து ஒரு ஹாஃப் ஸ்பூன் வந்து வெந்நீரில் கலந்து எடுத்துக்கலாம் நைட்டு வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா கடுக்காய் கடுக்காய் வந்து பார்த்தீங்கன்னா கடுக்காயோட தோல் தான் வந்து நமக்கு உடலுக்கு வந்து மருத்துவ குணம் வந்து கொடுக்கும் கடுக்காய் உள்ள விதை வந்து நமக்கு நஞ்சு ஸோ அதனால் கடுக்காயை வந்து இருக்கக்கூடிய விதையை நீக்கிட்டு அந்த தோலை மட்டும் நல்லா பொடி பண்ணி அதுவும் சாப்பிட்டதுக்கு அப்புறமா ஹாஃப் ஸ்பூன் எடுத்துக்கணும் இந்த மாதிரி காலையில் இஞ்சி கடும்பகல் சுக்கு மாலையில் கடுக்காய் இந்த மூன்று மூலிகையும் நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த வாதம் பித்தம் கபம் குறிப்பாக வந்து இன்றைய காலகட்டத்தில் நமக்கு இந்த சளி தொந்தரவுகள் வராமல் பார்த்துக்கிறதுக்கு இந்த கபம் சார்ந்த பிரச்சனைகள் நம்ம உடலில் சேராமல் இருக்கணும் அப்படின்னா நமக்கு இந்த மூன்று விஷயங்களும் ஃபாலோ பண்ணும்போது கண்டிப்பாக நமக்கு எந்த வித தொந்தரவுகளும் வராது நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகமாகும் அதுக்கடுத்து எப்போ தண்ணி குடித்தாலும் நம்ம சுடு தண்ணி குடிக்கிறது நல்ல விஷயம் ஏன்னா இந்த வைரஸ் வந்து ஒன் ஃபார்ட்டி டிகிரி செல்சியஸ் ஹீட்டுக்கு மேலே நமக்கு போகும்பொழுது ஆகும்னா அந்த வைரஸ் வந்து தானாகவே டெஸ்ட்ராய் ஆகிடும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஸோ அதனால் தண்ணி எப்போ குடிச்சாலும் நம்ம சூடாக தண்ணி குடிக்கும்பொழுது இந்த இன்ஃபெக்ஷன்லேருந்து நம்ம ஈஸியாக வெளியே வந்துடலாம் அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வீட்டில் அருகாமையில் இருக்கக்கூடிய எல்லா வகையான மூலிகைகளும் நம்ம ரெகுலராக எடுத்துக்கணும் ஸோ அதில் குறிப்பாக வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா திருநீற்று பச்சிலை அப்படிங்கிற மூலிகை வந்து நமக்கு கிடைக்கும் அது பார்க்குறதுக்கு துளசி மாதிரியே இருக்கும் அதோடய விலைகள் இலைகளும் அதோட விதைகளும் நம்ம ஒரு கைப்பிடி அளவு எடுத்து கஷாயம் மாதிரி போட்டு நம்ம எடுக்கும் பொழுது கபம் சார்ந்த பிரச்சனை கப பிணிகள் சுவாசத்தினால் ஏற்படையக்கூடிய இன்ஃபெக்ஷனால நுரையீரல் பாதிப்படையக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே குணமாகும் அப்படின்னு சித்தர்கள் வந்து அந்த காலத்திலேயே சொல்லப்பட்டிருக்கு ஸோ எந்த வகையான இன்ஃபெக்ஷனாக இருந்தாலும் சரி இந்த திருநீற்று பச்சிலை அப்படிங்கிற மூலிகை கஷாயம் நம்ம எடுக்கும் பொழுது நமக்கு இந்த சுவாச மண்டத்துல இருக்கக்கூடிய அந்த கோழைகள் வந்து நல்லா விரிவடைஞ்சு கோழைகள் எல்லாமே வெளியேற ஆரம்பிக்கும் நுரையீரலும் நல்லா பாதிப்படைய நல்லா பாதிப்படைகிறதோட நமக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகமாகும் ஸோ திருநீற்று பச்சளையும் நம்ம தாராளமாக எடுத்துக்கலாம் அதுக்கடுத்து துளசி எடுத்துக்கலாம் வெற்றிலை எடுத்துக்கலாம் நொச்சி எடுத்துக்கலாம் அதே மாதிரி வேப்ப இலை எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நம்ம வீட்டில் அருகாமையில் இருக்கக்கூடிய எல்லா மூலிகைகளும் கஷாயம் மாதிரி போட்டு நம்ம எடுத்துக்கும் பொழுது நமக்கு உடல்ல இருக்கக்கூடிய கோழைகளும் எளிதில் வந்து வெளியேற ஆரம்பிக்கும் நோய் எதிர்ப்பு சக்தியும் வந்து அதிகமாகும் அதுக்கு அடுத்தபட்சமாக எப்படி நம்ம சுடுதண்ணி குடிக்கணுமோ அதே மாதிரி ஒரு அரை மணி நேரம் வந்து நமக்கு இளம் வெயில நமக்கு இருக்கும் பொழுது நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும் அதாவது விட்டமின் டி வந்து நமக்கு ஸ்கின்ல வந்து அப்சார்ப்ஷன் நடந்து நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகமாகும் அதே மாதிரி காலை நேரத்துல நமக்கு ஆக்சிஜன் சப்ளை வந்து அதிகமாக கிடைக்கிறதுனால நமக்கு நுரையீரல்லையும் அந்த ஆல்வியோலை அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் அதாவது சுவாச குழாய்களில் வந்து நமக்கு அந்த ஆக்சிஜன் சப்ளை வந்து நல்லா நார்மலாக கிடைக்கிறதுனால நமக்கு இம்யூனிட்டி லெவலும் டெவலப் ஆக ஆரம்பிக்கும் ஸோ எப்போ வந்து நுரையீரல் வந்து நல்லா சுருங்கி விரிவடைய ஆரம்பிக்குதோ அப்போ தான் நமக்கு பாடிக்கு வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஆக்சிஜன் சப்ளை வந்து கிடைக்க ஆரம்பிக்கும் அதனால தான் நம்மளோட பிரணாயம பயிற்சி மூச்சு பயிற்சி இதெல்லாமே நம்ம பண்ண சொல்கிறோம் குறிப்பாக இந்த வைரஸ்னால் நமக்கு நுரையீரலில் பாதிப்படைகிறதுனால நுரையீரல் அடிபாகம் வரைக்கும் நமக்கு அந்த காற்றுகள் உள்ளே போகிறதுனால நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும் ஏன்னா ஆக்சிஜன் சப்ளை நமக்கு கிடைக்கும் பொழுது லங்ஸும் வந்து ஃபுல்லாக எக்ஸ்பேண்ட் ஆகி நமக்கு சுருங்க ஆரம்பிக்கும் பொழுது நுரையீரலில் ஏதாவது சளி இருந்தாலும் நமக்கு வெளியேற ஆரம்பிக்கும் நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகமாகும் அதெல்லாம் டெஃபினட்டாக வந்து காலையில் ஒரு அரை மணி நேரமாவது நமக்கு மூச்சு பயிற்சி பிரணாயம பயிற்சி பண்ணுறது நல்ல விஷயம் அதே மாதிரி உணவுகள் எடுக்கும் பொழுது நல்ல ஃபுல் பாயில்டு ஃபுட்டாக எடுக்கிறது நல்ல விஷயம் நிறைய பேர் வந்து ஹாஃப் பாயில்டாக எடுப்பாங்க இல்லைனா அப்படியே ராவாக வந்து சாப்பிடுவாங்க அந்த மாதிரி இல்லாமல் நல்லா ஃபுல் பாயில்டாக பண்ணி நம்ம உணவை எடுத்துக்கும் பொழுது நமக்கு இந்த வைரஸ்லேருந்து நமக்கு ஈஸியாக வெளியேற ஆரம்பிக்கும் அதே மாதிரி நமக்கு தூங்குகிற நேரம் டெஃபினட்டாக வந்து ஒரு செவன் டு எயிட் ஹவர்ஸ் வந்து நமக்கு டீப் ஸ்லீப் இருக்கிறது நல்ல விஷயமா இருக்கும் ஸோ நம்ம வந்து பாரம்பரிய மருத்துவமான சித்த மருத்துவத்தில் இந்த வைரஸ் நோயிலேருந்து தற்காத்து கொள்றதுக்காக குடிநீர் வந்து நம்ம அட்வைஸ் இருக்கோம் ஸோ அந்த குடிநீர் வந்து எடுக்கும் பொழுது நமக்கு நுரையீரல் இருக்கக்கூடிய சளிகளும் நமக்கு வெளியேற ஆரம்பிக்கும் எந்தவித கிருமிகளும் வராமல் தடுக்கும் முறையாக சித்தர்கள் அந்த காலத்திலே சொல்லப்பட்டிருக்கு ஸோ அந்த கபசர குடிநீர் வந்து ரெகுலராக வந்து ஒரு ஃபைவ் டு செவன் டேஸ் வந்து எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு த்ரீ டு ஃபோர் டேஸ் வந்து கேப் விட்டுட்டு அதுக்கப்புறம் திரும்பவும் நம்ம இந்த கபசர குடிநீர் வந்து எடுத்துக்கலாம் ஸோ அந்த கபசர குடிநீர் வந்து எல்லாருமே எடுத்துக்கலாம் அதாவது இரண்டு வயது குழந்தைகள் முதல் வயதானவங்க வரைக்கும் எல்லா ஏஜ் குரூப்ஸ்க்கும் எந்த ட்ரீட்மெண்ட் இருந்தாலும் எல்லா எந்த மெடிசன்ஸ் எடுத்துகிட்டு இருந்தாலும் அதோட சேர்த்தும் வந்து எடுத்துக்கலாம் ஸோ எடுத்துக்கும் பொழுது நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகமாகும் உடல் ஆல்ரெடி இன்ஃபெக்ஷன் இருந்துச்சு அப்படின்னா அதுவும் தானாவே வந்து குணமாக ஆரம்பிக்கும் இப்போ ரிசர்ச்ல வந்து என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா நமக்கு இந்த வைரஸோட பிஹெச் லெவலை விட அதிகமாக இருக்கக்கூடிய நம்ம மூலிகைகள் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த ஈஸியா இந்த வைரஸை வந்து டெஸ்ட்ராய் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஸோ அந்த மாதிரியான மூலிகைகள் நமக்கு அபசுர குடிநீர்ல வந்து இருக்கு ஸோ அதை வந்து நம்ம ரெகுலராக பொழுது இந்த வைரஸ்லேருந்து நம்ம ஈஸியாக மீண்டு வர முடியும் அதே மாதிரி நோய் எதிர்ப்பு சக்தியும் நமக்கு அதிகமாகும் குறிப்பாக வந்து பார்த்துக்கிட்டோம்னா காற்றோட்டம் உள்ள இடத்துல வந்து நம்ம இருக்கணும் மோஸ்ட்டாக ஸோ இப்போது இப்போது ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பேண்டமிக் கண்டிஷனில் இருக்குமோ அப்படிங்கிற ஒரு அச்சம் கூட நமக்கு இருக்குது ஸோ இப்போது நம்ம பர்சன்டேஜ் வைஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா பாதி பேர் வந்து குணமாகி அந்த நோயிலேருந்து மீண்டு வந்தால் கூட நிறைய பேருக்கு வந்து இன்ஃபெக்ஷன் வந்து அதிகமாகிட்டே இருக்குது ஏ ஏசிம்டமேட்டிக்காக இருந்தால் கூட நமக்கு பிளட் டெஸ்ட் எடுத்து பார்க்கும் பொழுது நமக்கு இந்த இன்ஃபெக்ஷன் வந்து இருக்கிற மாதிரி நிறைய பேருக்கு வந்து இருக்குது அதுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னா நம்ம ப்ராப்பரான ஒரு சோஷியல் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறதில்ல அடிக்கடி வந்து ஹேண்ட் வாஷ் பண்ணுறதில்லை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம ரெகுலராக ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா இன்னும் இந்த வைரஸ்லேருந்து நம்ம மீண்டும் கண்டிப்பாக வர முடியும் அதே மாதிரி இந்த கபசுர குணிரும் ரெகுலராக எடுக்கும் பொழுது கண்டிப்பாக எல்லா விதமான வைரஸ்லேருந்து நம்ம ஈஸியாக வெளியில் வந்துட முடியும்

இதுக்கு முக்கிய காரணம் உங்கள் நாடி பரிசோதனை செய்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு உடல் சூடு கணச்சூடு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் ஸோ உடல் சூடு அதிகமாக இருக்கும்பொழுது நம்ம குளிர்ச்சியான நீரில் நமக்கு தண்ணியை குளி குளிக்கும் பொழுது நமக்கு இந்த சளி பிரச்சனைகள் வந்து வர ஆரம்பிக்கும் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட பாடி ஹீட்டை வந்து குறைக்கணும் இப்போது அதுக்கு என்ன விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னு சொன்னால் நம்ம இரவுல தூங்கும்பொழுது நம்ம தரையில் பாயில் தூங்குறது நல்ல விஷயம் ந நம்ம எல்லாருமே வந்து இப்போ தான் வந்து தூங்குறோம் ஸோ அதில் இருக்கக்கூடிய ஹீட் வந்து நம்ம பாடியில் வந்து வர ஆரம்பிக்கும் நிறைய பேர் வந்து ப்ராப்பராக தண்ணி குடிப்பாங்க டயட்டை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க எக்ஸசைஸ் பண்ணுவாங்க பட் ஆனால் அவங்க பாடி வந்து எப்பவுமே உஷ்ணம் அதிகமாக இருந்துக்கிட்டே இருக்கும் ஹீட் அதிகமாக இருந்துச்சுன்னா நமக்கு இந்த சளி பிரச்சனைகள் வந்து வர ஆரம்பிக்கும் ஸோ இது வந்து நமக்கு ஒரு சில விஷயங்கள் நம்ம லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் மாற்றினதுக்கப்புறமா அப்புறமா நம்ம மருந்துகள் எடுத்தால் மட்டும்தான் பர்மனென்ட் கியூர் வந்து கிடைக்கும் ஸோ நீங்கள் அது மாதிரி பார்த்துக்கோங்க அதே மாதிரி நீங்கள் சேரில் உட்காந்து நீங்கள் ஒர்க் பண்ணுறவங்களா இருந்தீங்க அப்படின்னா அந்த உட்காந்துருக்கக்கூடிய ஹீட்டில் அந்த குஷனில் கூட நமக்கு பாடி வந்து உஷ்ணம் அதிகமாயிட்டே இருக்கும் ஸோ இதெல்லாமே வந்து கொஞ்சம் நீங்கள் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒரு த்ரீ டு த்ரீ அண்ட் ஆஃப் லிட்டர்ஸ் தண்ணி குடிக்கிறது நல்ல விஷயமா இருக்கும் அதே மாதிரி எப்பவுமே குளிர்ச்சியான உணவுகள் எப்பவுமே எடுக்கக்கூடாது நம்ம எடுக்கக்கூடிய தண்ணியாக இருந்தாலும் சரி இல்லை ஜூஸாக இருந்தாலும் சரி நம்ம சில்லுன்னு எடுக்காம நம்ம நார்மல் ரூம் டெம்பரேச்சர்ல இருக்கிறது நல்ல விஷயம் வேர்வை அதிகமாக இருக்கும் பொழுது குளியல் எடுக்கக்கூடாது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே ஃபாலோ பண்றது நல்ல விஷயமா இருக்கும் அதுக்கடுத்து தலைப்பகுதியில் நமக்கு அந்த சைனஸ் கேவிட்டியில் இன்ஃபெக்ஷன் இருக்கும் பொழுது நமக்கு இந்த மாதிரி அடுக்கு அடுக்கு தும்மல் வந்து வர ஆரம்பிக்கும் இதுக்கு எளிதில் குணமாகக்கூடிய இரண்டு முறைகள் வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா வேது பிடித்தல் சித்த மருத்துவத்தில் வேதி பிடித்தல் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நமக்கு இந்த சைனஸ் பிரச்சனையிலருந்து எளிதில் வெளியில் வரக்கூடிய விஷயமாக வந்து அமைஞ்சிருக்கு ஸோ நீங்கள் நொச்சி இலை கிடச்சிது அப்படின்னா இந்த சைனஸ் பிரச்சனைக்கு ஒரு பெஸ்ட் ரிசல்ட்டாக வந்து கிடைக்கும் ஸோ நொச்சி இலைகளை ஒன்று ரெண்டாக நான் வந்து தட்டி போட்டு தண்ணியில் நல்லா கொதிக்க வச்சு நல்லா நீங்கள் பெட்ஷீட்ஸ் போட்டு ஒரு இரண்டுலேருந்து மூன்று முறை அந்த வேர்வை வந்து நல்லா வரா மாதிரி வேதி பிடிக்கணும் ஸோ இது மாதிரி பண்ணும்பொழுது ரெகுலராக ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இல்லை இரண்டு நாட்களுக்கு ஒரு முறை நீங்கள் வேது பிடிச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா இந்த பிரச்சனைகள் வந்து சரியாகும் அதுக்கு அடுத்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு மிளகு இருந்தால் போதுமானது ஸோ இப்போது வந்து இன்றைய காலகட்டத்தில் நம்ம கரெக்டாக வந்து சித்தா மருந்தகம்ல போயிட்டு நம்ம மருந்து வாங்கி ப்ரிப்பேர் பண்ணோங்கிற சூழ்நிலை நம்ம யாருமே இப்போ இல்லை நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அஞ்சரி பெட்டியில் நம்ம வீட்டில் உபயோகப்படுத்தக்கூடிய குறிப்பாக சமையலை உபயோகப்படுத்தக்கூடிய அனைத்து மசாலா ஐட்டம்ஸ்லுமே நமக்கு மூலிகை சார்ந்த விஷயங்கள் வந்து இருக்குது ஸோ அது யாருக்குமே நம்ம தெரியறதில்லை அது உபயோகப்படுத்தினாலே நம்ம உடலில் வந்து நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வந்து தெரிய ஆரம்பிக்கும் ஸோ அதில் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா மிளகு ஸோ மிளகு வந்து நல்லா மைல்டாக வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க நல்லா ஃபைனாக வந்து பவுட்ரு பண்ணிவிட்டு தேனில் குழப்பி காலை வெறும் வயிற்றில் ஒரு இரண்டு கிராம் நீங்கள் தேனில் மிக்ஸ் பண்ணி நாக்கில் தடவிட்டுட்டு அந்த கார் தன்மை வந்து தொண்டையிலையும் நமக்கு நல்லாவே தெரியும் அந்த உண்மை நீரோட கலந்து நமக்கு விழுங்கு விழுங்கும் பொழுது மருத்துவ குணங்கள் வந்து அதிகமாக கிடைக்கும் ஸோ இது மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணிட்டு வாங்க உங்களுக்கு பெஸ்ட் ரிசல்ட் வந்து கிடைக்க ஆரம்பிக்கும் அதுக்கு அடுத்தபட்சமாக டஸ்ட் இல்லாமல் வந்து பார்த்துக்கணும் உணவுல வந்து எந்த உணவு சாப்பிடும்பொழுது இந்த பிரச்சனை வருது அப்படிங்கிறத நோட்டீஸ் பண்ணுங்க ஏன்னா இப்போ நமக்கு தும்பல் அப்படிங்கிறது நமக்கு ஒரு அருகு அறிகுறி தான் அது ஒரு நோய் வந்து நமக்கு கிடையாது உடல்ல ஏதோ ஒரு விஷயம் நமக்கு ஒத்துக்காம இருக்கிறதுனால தான் நமக்கு தும்பலாக அது வெளி காமிக்குது அது என்னென்ன விஷயங்கள் அப்படிங்குறத நம்ம கொஞ்சம் கவனிக்கணும் இதில் குறிப்பாக வந்து அலர்ஜி அப்படிங்கிறது நம்ம உள்ளுக்கு சாப்பிட்ற உணவுகள் இருந்து நம்ம உபயோகப்படுத்தக்கூடிய சோப்பு ஷாம்பு ட்ரெஸ்ஸு பர்ஃப்யூமு நம்ம என்னென்ன விஷயங்கள்லாம் யூஸ் பண்ணுறோமோ எல்லா விஷயங்களும் நமக்கு அலர்ஜி ஆகலாம் ஸோ அது எல்லாமே பார்த்துக்கோங்க குறிப்பாக வீட்டில் வந்து பெட் அனிமல்ஸ் வந்து வளர்க்குறீங்க இல்லை தோட்டம் இருக்கு கார்டன் இருக்கு ஸோ இதுல இல்லாமல் நமக்கு அலர்ஜி ஆகும் ஸோ இது எல்லாமே பார்த்துக்கிறது நல்ல விஷயம் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங் சார் நெக்ஸ்ட் காலரும் இணைப்பில் இருக்காங்க ஹலோ ஹலோ குட் மார்னிங் நீங்க லைன்ல தான் இருக்கீங்க பேசலாம் இது டாக்டர் ஆன் கால் ஆ குட் மார்னிங் மேடம் மேடம் சொல்லுங்க நான்

ஓகே சார் ஸோ நம்ம ரெண்டு விஷயம் நம்ம நோட் பண்ண வேண்டியிருக்கு ஃபஸ்ட்டு வந்து நமக்கு இந்த சர்விகல் ஸ்பாண்டிலோசிஸ் அப்படின்னு சொல்லுவோம் கழுத்தில் போகக்கூடிய அந்த நரம்புகள் வந்து நமக்கு நசுங்குப்படுறதுனால பிரெயின்க்கு போகக்கூடிய ஆக்ஸிஜன் சப்ளை நமக்கு கம்மியாகும்பொழுது நமக்கு இந்த ப்ராப்ளம்ஸ் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும் ஸோ ஒரு சிலருக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அந்த ரூமே சுற்றுற மாதிரியான ஒரு ஃபீலிங் வந்து இருக்கும் ஒரு சிலருக்கு வந்து நம்மளுடைய உடல் மட்டும் சுற்றுற மாதிரி இருக்கும் ஸோ இது வந்து ரெண்டு கண்டிஷன் இருக்குது ஸோ இது வந்து நீங்கள் எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு பாருங்கள் நல்லா நோட்டீஸ் பண்ணுங்கள் நம்ம நம்ம உடல் மட்டும் சுற்றுற மாதிரி இருக்கும் இல்லைனா ரூமே நம்ம சுற்றி இருக்கக்கூடிய ரூமே இல்லை நம்ம கட்டில் படுக்கிறோம் அப்படின்னா கட்டிலே சுற்றுற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி இருக்கா அப்படிங்கிறத நோட்டீஸ் பண்ணோம் அதுக்கடுத்து நமக்கு இந்த கழுத்து பகுதியில் எலும்புகள் வந்து தேஞ்சிருக்கா அப்படிங்கிறத நம்ம எக்ஸ்ரே எடுத்து பார்க்கும்போது போது நம்ம தெரிஞ்சிக்க முடியும் அதுக்கடுத்து ஐ பவர் நமக்கு கண் பவர் வந்து கம்மியாக இருக்கும் பொழுதும் நமக்கு இந்த ப்ராப்ளம்ஸ் வந்து வர ஆரம்பிக்கும் அதுக்கடுத்து ப்ளட் ப்ரெஷர் செக் பண்ணுறது நல்லது ஸோ ப்ராப்பரான ஒரு பிளட் செக்அப் அப்படிங்கிறது நிறைய பேர் வந்து ஒரே முறை செக் பண்ணிவிட்டு நார்மலாக இருக்குது இல்லைனா லோ ப்ரெஷராக இருக்குது அப்படின்னு வந்து நம்ம நினைக்கிறோம் ஸோ ஒரே முறை செக் பண்ணிவிட்டு நம்ம எதுலேயுமே வந்து டிஃபைன் பண்ண முடியாது ஒரு த்ரீ டு ஃபோர் டைம்ஸ் வந்து ரிப்பீட்டடாக வந்து ப்ரெஷர் செக் பண்ணிக்கிட்டே இருங்க என்ன வேல்யூவில் இருக்குது அப்படிங்கறத நம்ம பார்த்துக்கணும் ஸோ ப்ரெஷர் எப்படி இருக்கிறது பாருங்கள் ஒருவேளை ஹைப்பர் டென்ஷனாக இருந்துச்சுன்னா அதுக்குரிய மருந்துகள் நீங்கள் எடுக்கிற மாதிரி இருக்கும் ப்ராப்பரான ஒரு தூக்கம் ஸோ ஒரு சிலருக்கு வந்து டீப் ஸ்லீப் இல்லை அதாவது படுத்திருப்பாங்க பட் ஆனால் பல சிந்தனைகள் வந்து இருக்கும் ப்ராப்பரான தூக்கம் இருக்காது ஸோ ப்ராப்பர் ஸ்லீப் இல்லைனால கூட நமக்கு இந்த மாதிரி தலை சுற்று பிரச்சனை இருக்க ஆரம்பிக்கும் ஸோ நீங்கள் இப்போது வீட்டில் இருந்த நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா துளசி இலை கஷாயம் எடுத்துக்கலாம் ஸோ அதுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்கும் உங்களுக்கு துளசி இலை கஷாயத்தை வந்து நீங்கள் ஒரு தேர்ட்டி டு சிக்ஸ்டி எம்எல் வரையும் எடுத்துக்கலாம் தேன் மிக்ஸ் பண்ணி நீங்கள் எடுத்துக்கோங்க ஸோ உங்களுக்கு ப்ராப்பரான ஒரு பிளட் சப்ளை வந்து போக ஆரம்பிக்கும் மூச்சு பயிற்சி பண்ணுங்கள் ஒரு இருபது நிமிஷம் வந்து டீப் ப்ரீத் வந்து எடுங்க அதாவது பிரணாயம பயிற்சி மூச்சு பயிற்சி நம்ம சிம்பிளாக ஒரே வார்த்தையில் சொல்கிறோம் பட் ஆனால் அதுக்குரிய மருத்துவ குணங்கள் நம்ம உடலை வந்து மேம்படுத்தக்கூடிய விஷயங்கள் வந்து நிறைய இருக்குது ஒரு அரை மணி நேரம் நீங்கள் ப்ராப்பராக வந்து ஒரு சமணம் காலோ இல்லை பத்மாசனத்துலையோ உட்காந்துட்டு வலது நாசியில் மூச்சை இழுத்து இடது நாசியில் விடணும் இடது நாசியில் மூச்சு காற்றை எடுத்து வலது நாசியில் விடணும் ஸோ விட்ட இடத்துலேயே நம்ம எடுக்கணும் ஸோ இந்த மாதிரியான மூச்சு பயிற்சிகள் ஒரு அரை மணி நேரம் பண்ணுங்கள் முடிஞ்சால் வந்து மெதுவாக வந்து காற்றை வந்து உள்ளே இழுத்தி உங்களால் எத்தனை நிமிஷம் வந்து அந்த காற்றை உள்ளே அடக்க வச்சு அதுக்கப்புறம் ஸ்லோவாக வெளியே விட முடியுமோ இந்த பயிற்சி பண்ணுங்கள் இது ரெண்டு பயிற்சியும் நீங்கள் பண்ணும்பொழுது உங்களோட பாடிக்கு ஃபுல்லாகவே ஆக்சிஜன் சப்ளை கிடைக்கும் நமக்கு பிரெயினுக்கும் வந்து ப்ராப்பரான ஒரு ஆக்சிஜன் சப்ளை கிடைக்க ஆரம்பிக்கும் போது இந்த பிரச்சனைகள் வந்து நார்மலாகவே உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக குறைய ஆரம்பிக்கும் பில்லோ வந்து ரொம்ப ஹைட்டாக இல்லாமல் உங்களோட கழுத்து லெவலுக்கும் முதுகு லெவலுக்கும் நம்ம தலை லெவலுக்கும் ஈவனாக இருக்கிற மாதிரி வச்சுக்கிறது நல்லது நிறைய பேர் வந்து தலைக்கு வந்து தலையணை வந்து ரொம்ப ஹைட்டாக வந்து வைக்கும் பொழுதும் நமக்கு இந்த ப்ராப்ளம்ஸ் இருக்க ஆரம்பிக்கும் எப்போவுமே ஃப்ளாட்டாக படுக்கிறது குறிப்பாக தரையில் பா பாய் விரிச்சி சம்மனமாக இன்னும் கேட்கப்போனால் தலையணியே இல்லாமல் படுக்கும்பொழுது நமக்கு ஈவனாக நமக்கு தலையிலிருந்து பாதம் வரைக்கும் பிளட் சப்ளை ஈவனாக போக ஆரம்பிக்கும் எந்த ஒரு பிரச்சனைகளும் வராது இந்த முயற்சிகள் இப்போ ஃபாலோ பண்ணுங்கள் நம்மளோட ஆர்ஜர் மருத்துவமனையில் இதுக்கு நல்ல மருந்துகள் வந்து இருக்குது வர்ம சிகிச்சையும் நம்ம கொடுத்துக்கிட்ருக்கோம் நீங்கள் நம்ம மருத்துவமனைக்கு கால் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன டைமில் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வரலாம் நன்றி சார் கால் பண்ணதுக்கு நெக்ஸ்ட் கால் இணைப்பில் இருக்காங்க ஹலோ ஹலோ வணக்கம் மேடம் வணக்கம் சொல்லுங்க சார் உங்க பேர் என்ன செழியன் புரியாத்தங்க ஓகே செழியன் உங்களுடைய கேள்வி என்ன எனக்கு ஏஜ் வந்து 55ங்க ஓகே எனக்கு வந்து கொலஸ்ட்ரால் வந்து அதிகமா இருக்குது அப்படினு சொல்லிட்டு சொல்றாங்க ஓகே சார் கொலஸ்ட்ரால் இன்கிரீஸ் ஆயிடுச்சு அதனால வந்து நியர்லி அபௌ 500 இருக்குதுங்க ஆக்சுவலா பேட் கொலஸ்ட்ரால் ஓகே

மதியம் வந்து ஒரு டூ தேர்ட்டி ஆயிடுங்க நான் கடைக்கு பிசினஸ் பண்றேங்க கடைக்கு போனால அந்த இடத்துல டூ தேர்ட்டி ஆயிடுங்க சாப்பிட்டு நைட் வந்து டென் ஓ கிளாக் ஆயிடுங்க சாப்பிட்டு சோ நிறைய ஹோட்டல் ஃபுட் எடுத்துப்பீங்களா இல்ல வீட்ல சமைச்ச உணவை எடுத்துப்பீங்களா வீட்ல சமைச்ச உணவு தான் எடுத்துப்பங்க ஓகே சோ நம்ம ஏன் கேக்குறோம் அப்படினா இந்த ரெண்டு விஷயம் நமக்கு முக்கியம் நம்ம உடல்ல ஏற்படக்கூடிய அனைத்து வியாதிகளுக்கும் மூல காரணம் நம்ம சாப்பிடக்கூடிய உணவு நம்ம ஃபஸ்ட்டு வந்து கூட உணவு வந்து நம்ம உடலுக்கு வந்து சத்தான உணவா இல்லை நோய் ஏற்படுத்தக்கூடிய உணவா அப்படின்னு நம்ம யோசிக்கணும் ஏன்னா நம்ம இன்றைய காலகட்டத்தில் எடுக்கக்கூடிய அனைத்து உணவுகளும் நமக்கு ப்ரிசர்வேட்டிவ் ஃபுட்டு ரொம்ப ஜங்க் ஃபுட்ஸ் வரதுனால நம்ம உபயோகப்படுத்தக்கூடிய எண்ணெய் கூட நமக்கு ஆரோக்கியமாக இருக்கா அப்படிங்கிறது ஒரு பெரிய தான் ஸோ அதனால நம்ம சாப்பிட்ற உணவே வந்து மருந்து அப்படிங்கிற கான்செப்ட்ல இருந்தால் கூட இன்றைய காலகட்டத்தில் நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள் எல்லாமே நமக்கு வியாதியை ஏற்படுத்தக்கூடிய உணவுகளாக தான் அமையுது அப்படிங்கிறது நம்ம அதை ஏற்றுக்கொள்ள தான் வேணும் ஸோ நம்ம வந்து சாப்பிட்ற டைம் நம்ம வந்து பேசிக் திங்ஸா இருக்கு என்னன்னா நம்ம பசி அப்படிங்கிற உணர்வு நமக்கு ஏற்படும் பொழுது நம்ம உடனே ஒரு காலம் தாழ்த்தாம ஒரு கால் மணி நேரம் கூட நம்ம லேட் பண்ணாம நம்ம உடனே வந்து உணவு சாப்பிட சொல்றோம் அதே மாதிரி சாப்பிடுற உணவு நல்லா மென்னு சவிச்சு சாப்பிட சொல்றோம் இத ஃபாலோ பண்ணாலே நமக்கு எந்த வித பிரச்சனைகளும் வராது ஏன் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம சாப்பிடற உணவு அப்படியே உள்ளுக்கு தான் செரிமானம் அப்படிங்கறது நடக்கிறது இல்லை செரிமானம் நடக்காததுனால அது கொழுப்புகளாக இருந்தாலும் சரி சத்துக்களாக இருந்தாலும் சரி நம்ம உடலுக்கு வந்து ப்ராப்பராக போய் சேரதும் இல்லை கழிவுகளும் நமக்கு ப்ராப்பராக வெளியேறுதில்ல அது அப்படியே கெட்ட கொழுப்பாக நமக்கு அப்படியே மசில்ஸில் போயில் வந்து நமக்கு ரத்த நாளங்களில் வந்து மிக்ஸ் ஆக ஆரம்பிக்குது ஸோ நம்ம எந்த உணவு சாப்பிட்டாலும் நல்லா மென்று வாயிலே கூழ் மாதிரி ஆனதுக்கப்புறம் உமிநீரில் நம்மளோட எச்சிலோடு கலந்ததுக்கு அப்புறமா தான் உள்ளுக்கு வந்து விழுங்கணும் ஸோ கரெக்ட் டைம் சாப்பிட்ணும் நம்ம எடுத்துக்கக்கூடிய உணவுகள் ஆரோக்கியமான உணவாக இருக்கணும் அதே மாதிரி நல்லா மென்று சாப்பிட்றது நல்ல விஷயம் இப்போ நீங்கள் சொல்கிற டைமிங் கூட பார்த்திங்கன்னா காலையில் சாப்பிட்ற டைமிங் வந்து ஓகேவாக இருக்குது லஞ்சும் டின்னரும் சாப்பிட்ற டைம் வந்து நீங்கள் இன்னும் கொஞ்சம் கரெக்ட் பண்ண ஆரம்பிக்கணும் ஸோ நம்ம முன்னோர்கள்லாம் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா இரவு வந்து ஒரு ஏழு ஏழரைக்கெல்லாம் சாப்பிட்டுட்டு ஒரு எட்டு மணிக்கு அந்த ஊரே வந்து காலியாக அமைதியாக தூங்கிட்டு இருக்கோம் ஸோ இன்றைய காலகட்டத்தில் நம்ம நைட்டில் தான் எல்லா வேலையும் செய்கிறோம் லேட்டாக சாப்பிட்றோம் இது எல்லாமே வந்து நோய்க்கு மூல காரணமாக அமையுது ஸோ நீங்கள் ஒரு ஏழு ஏழரை மணிக்கு சாப்பிட்றது முக்கியமான ஒரு விஷயம் நான் இந்த மாதிரி ஜாப் பண்ணிகிட்டு இருக்கேன் என்னோடய சூழ்நிலை இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நமக்கு குணம் நம்ம நோயிலிருந்து மீண்டு வரவே முடியாது அது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் ஸோ இந்த லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் தான் நம்ம ஃபஸ்ட்டு ஃபாலோ பண்ணோம் அதுக்கடுத்து உங்களுக்கு பேட் கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறீங்க இதுக்கு வந்து ஒரே ஒரு மூலிகை நம்ம வீட்டில் உபயோகப்படுத்தக்கூடிய விஷயம் தான் அதை ரெகுலராக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா நல்ல ரிசல்ட் கிடைக்கும் ஸோ அதுக்கு பூண்டு பூண்டு வந்து ஒரு பெஸ்ட்டு வந்து உங்களுக்கு ரிசல்ட் வந்து கொடுக்கும் உங்களுக்கு மலை பூண்டு கிடைச்சிது அப்படின்னா இன்னும் வந்து நல்ல விஷயமா இருக்கும் அப்படி இல்லை அப்படின்னா சாதாரண பூண்டு குறிப்பாக நாட்டு பூண்டாக எடுத்துக்கோங்க இப்போ எல்லாத்துலேயுமே வந்து நமக்கு ஹைப்ரிட் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு ஸோ அதில் நாட்டு பூண்டாக வந்து எடுத்துக்கோங்க ஒரு ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது பல்லு பூண்டு வந்து எடுத்துக்கோங்க தோலை உரிச்சிட்டு ஒன்று ரெண்டாக தட்டி போட்டு தண்ணியில் நல்லா வேக வச்சுருங்க நல்லா சாஃப்டாக வெந்ததுக்கப்புறமா ஒரு சிட்டிகை தூள் போட்டு டெய்லி நைட்டு சாப்பிட்டதுக்கப்புறமா இந்த பூண்டு தண்ணி வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ பொழுது உங்களோட கெட்ட கொலஸ்ட்ரால் எல்லாமே நல்லாவே குறைய ஆரம்பிக்கும் இதை தொடர்ந்து நீங்கள் ஒரு மூன்றிலிருந்து ஆறு மாத காலம் ஒரு நாள் கூட நீங்கள் கேப் விடாமல் டெய்லி எடுத்துக்கிட்டே வரலாம் ஸோ இப்போது ஒரு பதினஞ்சுல இருந்து இருபது பல்லு இல்லை இருபத்தஞ்சு பல்லு கூட நீங்க பூண்டோட சைஸ் கேத்த மாதிரி அதிகமா எடுத்துக்கலாம் அதே மாதிரி எப்போ தண்ணி குடிச்சாலும் வந்து தண்ணி வந்து குடிங்க பாடியில் இருக்கக்கூடிய கொலஸ்ட்ரால் வந்து கரைய ஆரம்பிக்கும் எப்படி நமக்கு ஒரு டீ காஃபியோ இல்லை குடிக்கும் போது நமக்கு ஒரு வேர்வை வர ஆரம்பிக்கும் அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா நம்ம பாடியில் ஒரு மெட்டபாலிசம் நடக்குது நம்மளோட கொலஸ்ட்ரால் எல்லாமே கரையுது அப்படின்னு அர்த்தம் ஸோ எப்போ தண்ணி குடிச்சாலும் தண்ணி வந்து குடிங்க மோஷன் ப்ராப்ளம் இல்லாம பார்த்துக்கணும் கண்டிப்பாக நீங்கள் ஒரு மணி நேரம் வந்து வாக்கிங் போகிறது நல்லது எதுக்காக வாக்கிங் போனோம் அப்படின்னா நம்ம பாடியில் இருக்கக்கூடிய கலோரிஸ் எல்லாம் அப்போ தான் வந்து பேர்ன் ஆக ஆரம்பிக்கும் அதனால் வாக்கிங் ரெகுலராக வாக்கிங் போங்க ஃபேட் ஐட்டம்ஸ் எல்லாம் கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணுங்கள் குறிப்பாக வந்து பால் ஸோ பால் எடுத்தீங்க அப்படின்னாலே நமக்கு அதில் இருக்கக்கூடிய கொழுப்புகள் வந்து நமக்கு அது கெட்ட கொழுப்பாக மாற ஆரம்பிக்கும் அதாவது நமக்கு வந்து எப்போ வந்து பல் முளைக்க ஆரம்பிக்குதோ அப்போ வந்து பால் சத்து நமக்கு தேவையே இல்லை நம்ம உணவுலேயே வந்து நமக்கு கால்சியம் வந்து இருக்குது ஸோ எக்ஸ்ட்ரா வந்து நம்ம பால் எடுக்கிறதுனாலையும் நிறைய பிரச்சனைகள் ஏற்படும் இந்த மாதிரி லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் ஃபாலோ பண்ணுறது நல்ல விஷயம் நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் இதுக்கு நிரந்தர தீர்வு வந்து இருக்குது நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த பேட் கொலஸ்ட்ரலாலுக்கு எல்லாமே ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் ட்ரீட்மெண்ட்க்கு அப்புறம் அவங்களுக்கு நார்மலுக்கு வந்துருக்குது அதே மாதிரி அவங்க ஹார்ட்டோட பிரச்சனைகளும் இப்போ கொலஸ்ட்ரால் வந்துருச்சு அப்படின்னா அடுத்து ப்ராப்ளம் வரும் அந்த ப்ராப்ளம் வராமல் தற்காத்து கொள்றதுக்காக மருதம் பட்டை அப்படிங்கிற மூலிகைகள் கொண்டு இன்னும் நிறைய மூலிகைகள் சேர்ந்து நம்ம மருந்துகள் வந்து ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் வேலூர்ல நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனை இயங்கிட்டு இருக்கு இப்பவும் வந்து நம்ம மருத்துவமனை ரன் ஆயிட்டிருக்கு இருக்கு நீங்க அங்கே நியர்பை போய் பார்த்துக்கலாம் இப்போதைக்கு நான் சொன்ன முறைகளும் வாழ்வியல் மாற்றத்தையும் ஃபாலோ பண்ணுங்க இருக்காங்க உங்ககிட்ட பேசலாம் ஹலோ வணக்கம் மேடம் நான் மதுரையிலிருந்து பேசுறேன் உங்க பேர் சார்

இது மாதிரி இருக்கிறப்ப டாக்டர்ஸ் போயிட்டு எல்லா டாக்டர்ஸும் போயிட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்தேன் மெடிசன் எடுத்தேன் ஆனா ஒண்ணுமே ரெக்கவரி ஆகல இது வரைக்கும் இரவுல இரவுலயும் தூக்கம் வர்றது இல்ல மேடம் ஒண்ணு இதுக்கு அப்புறம் இந்த கொரோனா பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் நான் அந்த மூலிகை மருந்தா கபசுர குடிநீர் எடுத்தேன் அதுக்கப்புறம் இந்த நொச்சி இலை இந்த மிளகு இந்த இஞ்சி துளசி எல்லாம் போட்டு குடிச்சுட்டு இருந்தேன் இப்ப என்ன இந்த எலும்புக்கு மேல் பகுதி இருக்கு பாத்தீங்களா மேடம் வயிற்றுல பகுதி அங்க எரிச்சல் கொஞ்சம் கூடுதலா இருக்குது அங்க மாதிரியே இருக்குது அதோட கண்டினியூட்டி அப்படியே கழுத்து வரைக்கும் கழுத்தை பிடிச்சு நெரிக்கிற மாதிரி இருக்குங்க மேடம் இது மோஷன் இருக்கு ஒரு நாளைக்கு மூணு முறை போறேன் மேடம் போறேன் மேடம் மோசன் வந்து எந்த பிரச்சனையும் இல்லை எனக்கு இந்த நெஞ்செரிச்சல் தான் எனக்கு இப்ப பாடாப்பிட்டு இருக்குது

ஸோ இதுக்கு மெயின் காரணம் இதுக்கு முன்னாடி நீங்கள் சாப்பிட்ட அந்த ஹோட்டல் உணவுகள் தான் அவங்க நிறைய அவங்க நிறைய கலர் பவுடர் சஜின மோட்டோ இல்லை டேஸ்ட்டுக்காக அவங்க நிறைய பவுடர்லாம் யூஸ் பண்ணுவாங்க இல்லையா ஸோ அது வந்து நம்ம வயட்ல இருக்கக்கூடிய அந்த குஷன் மாதிரி நமக்கு ஒரு லேயர் இருக்கும் அதை டேமேஜ் பண்ணுறதுனால நமக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கு அதுக்கடுத்து நீங்கள் ஒரு ஒருவேளை ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது நீங்கள் அதுலேருந்து வெளியில் வந்துடணும் ஏன்னா நமக்கு மன ரீதியான பிரச்சனை இருந்தது அப்படின்னா பகுதியில் ஆசிடோட உற்பத்தி வந்து அதிகமாக ஆக ஆரம்பிக்கும் ஸோ அதுக்கும் அதுவும் இது ஒரு முக்கியமான ஒரு காரணம் அடுத்து தூக்கம் ப்ராப்பராக இருந்தால் தான் நம்ம சாப்பிட்ற உணவே நல்ல செரிமானம் ஆகும் இப்போது குறிப்பாக ஒரு எக்ஸாம்பிளுக்கு நைட் ஷிஃப்ட் பார்க்குறவங்க சாப்பாடே செரிமானம் ஆகலை கரெக்ட் டைமுக்கு சாப்பிட்ருப்பாங்க ஆனால் சாப்பாடே செரிமானம் ஆகலை அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இரவு நேரத்தில் எப்பயுமே நம்ம உடல் வந்து இயற்கையோடு ஒன்றிணைஞ்சிருக்கும் எப்படி வந்து இரவு நேரத்தில் நிலா அந்த சந்திரனோட குளிர்ச்சி வந்து நம்ம இருக்கும் பொழுது நமக்கு உடல் உழைப்பு கொடுக்கும் பொழுது டோட்டலாகவே நமக்கு பாடியில் இருக்கக்கூடிய எல்லா மெட்டபாலிசம் ரிவர்ஸாக வேலை செய்ய ஆரம்பிக்கும் அதனால் இரவில் வந்து நமக்கு ப்ராப்பராக தூக்கம் இருக்கிறது நல்ல விஷயம் ப்ராப்பராக தூங்கலை அப்படின்னு சொன்னால் நமக்கு செரிமானம் சக்தி வந்து இருக்கவே இருக்காது அதனாலையும் நமக்கு பகுதியில் நிறைய பிரச்சனை இது ஒரு முக்கியமான ஒரு காரணமாக இருக்குது இப்போது நீங்கள் பேசிக்காக வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நீங்கள் பசி அப்படிங்கிற உணர்வு ஏற்படும்பொழுது நல்லா மென்று சாப்பிடுங்க அதுக்கடுத்து டெய்லி வந்து பெருங்காயம் சேர்த்துக்கோங்க ஸோ கட்டி பெருங்காயம் அதாவது பவுடர் பெருங்காயம் வேண்டாம் கட்டி பெருங்காயம் வந்து கிடைக்கும் ஒன்று ரெண்டாக தட்டி போட்டு ஒரு பாத்திரத்தில் குறிப்பாக மண் செட்டியாக இருந்தால் ரொம்ப நல்லது அதை வந்து லைட்டாக வந்து ஃப்ரை பண்ணிங்க அப்படின்னா பூ போல் வெள்ள நிறத்தில் அப்படியே பூத்து வரும் அதையும் திரும்ப ரெண்டாவது முறை வந்து பவுட்ரு பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் சாப்பிட்ற உணவில் முதல் வாய் உணவில் ஒரு மூன்று சிட்டிகை அந்த பெருங்காயத்தை வச்சு உள்ளுக்கு விழுங்கிடுங்க ஸோ இது மாதிரி ஒரு ஐந்துலேருந்து ஒரு எட்டு நாட்கள் வரைக்கும் நீங்கள் தினமும் வந்து பெருங்காயம் எடுத்துக்கலாம் பெருங்காயம் வந்து பல்லில் பட்டால் அதோட பெருங்காயம் வந்து கரைப்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது தான் சாப்பிட்ற உணவோடு வச்சு நம்ம சாப்பிட சொல்கிறோம் ஸோ அந்த பெருங்காயம் சாப்பிட்டாலே உடலில் இருக்கக்கூடிய எல்லா கேஸ் ப்ராப்ளமும் உங்களுக்கு அந்த பிடிக்கிற பிரச்சனை இது எல்லாமே நல்லாவே உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும் அதுக்கடுத்து பூண்டு வந்து நிறைய சேர்த்துக்கோங்க லாஸ்ட்டு காலர் கூட நான் சொல்லியிருந்தேன் பூண்டை வந்து நல்லா தண்ணியில் வேக வச்சு ஒரு மஞ்சள் தூள் ஆட் பண்ணி டெய்லி நைட்டு சாப்பிட்டதுக்கப்புறம் நீங்கள் எடுத்துக்கிட்டே வரலாம் இதுவும் உடலில் சேர்ந்துருக்கக்கூடிய அனைத்து வாத பிரச்சனைகளும் நல்லாவே குறைய ஆரம்பிக்கும் அதுக்கடுத்து அவங்களுக்கு டெய்லி வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நைட்டில் வந்து கடுக்காய் சா வந்து சாப்பிட்லாம் கடுக்காய் வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக மோஷன் மட்டும் வெளியேற பிரச்சனைகளுக்கு கிடையாது நம்ம அல்சர் பிரச்சனை குறிப்பாக வயிற்றில் இருக்கக்கூடிய ஜீரண பிரச்சனைகளுக்கு இந்த கடுக்காயின்ற ஒரு மூலிகையே வந்து போதுமானது கடுக்காயோட தோல் மட்டும் எடுத்துக்கோங்க நல்லா ஃபைனாக பவுட்ரு பண்ணி சளிச்சு வச்சுக்கோங்க டெய்லி ஹாஃப் ஸ்பூன் வந்து வெந்நீரில் கலந்து எடுத்துக்கோங்க சாப்பிட்டதுக்கு அப்புறமா ஒரு ஹாஃப் அன் ஹவர் வந்து வாக்கிங் வந்து போகிறது நல்ல விஷயமா இருக்கும் ஸோ இந்த கடுக்காய் எடுத்துக்கிட்டாலே உங்களுக்கு வயிற்றில் இருக்கக்கூடிய அந்த ஜீரண பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும் நான் சொன்ன எல்லா விஷயங்களும் ஃபாலோ பண்ணுங்கள் சாப்பிட்டதுக்கு அப்புறமா ஒரு டம்ளர் வந்து வெது வெதுப்பான சுடுதண்ணி குடிங்க அதே மாதிரி சீரக கஷாயம் ஸோ எல்லாருமே வந்து சீரக கஷாயம் எடுத்துக்கலாம் ஒரு நாளைக்கு நம்ம மூணு லிட்டர் தண்ணி குடிக்க சொல்கிறோம் அதில் ஒரு லிட்டர் தண்ணியில் வந்து ஒரு நாலஞ்சு ஸ்பூன் சீரகத்தை போட்டு நல்லா கொதிக்க வச்சு அந்த சீரக கஷாயம் எடுத்துக்கலாம் அதுக்கு பட்சமாக வாரத்தில் ஒரு முறையோ இரண்டு முறையோ வந்து கஞ்சி சாப்பிடுங்க அதாவது பழைய சாத கஞ்சி இப்போ நைட்டில் வந்து செஞ்ச சாதத்தில் வந்து தண்ணி ஊற்றிட்டு அடுத்த நாள் காலையில் அந்த வெறும் வயிற்றில் அந்த கஞ்சி எடுக்கும் பொழுது இந்த வயிற்றில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் சரியாகும் ஏன்னா அதில் வந்து நல்ல பேக்டீரியாஸ் வந்து நமக்கு இருக்குது அதனால் நமக்கு உடலுக்கும் வந்து குளிர்ச்சியை கொடுக்கறதோட ஜீரண மண்டத்துல வந்து எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் பார்த்துக்கணும் ஸோ வாரத்தில் இரண்டு முறை வந்து கஞ்சி சாப்பிடுங்க ஸோ இந்த மாதிரி வாழ்வியல் மாற்றத்தை நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னாலே கண்டிப்பாக நல்ல கியூர் கிடைக்கும் நன்றி சார் கால் பண்ணதுக்கு நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க ஹலோ ஹலோ குட் மார்னிங் சொல்லுங்க சார் உங்கள் பேர் என்ன வணக்கம் டேனியல் நான் சென்னையிலேருந்து கால் பண்ணுறேன் ஓகே டேனியல் உங்களோட சந்தேகம் என்ன

சரி சோ நைட் ஏசில இருப்பீங்களா ஆ ஏசி வந்து நான் அதனால தான் ஒரு சில நாள் ஏசி ஆஃப் பண்ணிட்டு தூங்குவேன் ஸோ அன்னைக்கு கொஞ்சம் கம்மியா இருக்குமே தவிர ஆனால் கம்ப்ளீட்டா அது தள்ளி இல்லாம ஆகாது ஆனால் எப்பவுமே ஏசி போடுவேன் சோ ரொம்ப அந்த மாதிரி ஒரு ஒன் வீக் அந்த மாதிரி எதுவும் இருக்காது அதனால நான் கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா ஏசி ஆஃப் பண்ணிட்டு படுத்துருவேன் நேற்று அப்படிதான் படுத்தேன் நேற்று கொஞ்சம் பரவாயில்ல பட் ஆனா டெய்லி இருக்குது ஓகே சோ நீங்களே வந்து அதுக்குரிய ஆன்சர் சொல்லிட்டீங்க இப்போ நம்ம ஏசி யூஸ் பண்ணாதனால அந்த பிரச்சனை வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் அந்த சைனஸ் கேவிட்டியில் இருக்கக்கூடிய அந்த இன்ஃப்ளெக்ஷன் அதிகமாக இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் வந்து கம்மியாக இருக்கிற மாதிரி தெரியுது மற்றபடி அந்த சைனஸ் எந்தவித சைனஸ் பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொன்னால் ஏசிலேயே நீங்கள் ஏசியில் வந்து இல்லாமல் இருந்தால் கூட உங்களுக்கு அந்த பிரச்சனையே வந்து இருக்காது ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம் எப்பவுமே நம்ம புரிஞ்சுக்கணும் சித்தர்கள் வந்து அண்டத்தில் உள்ளதே பிண்டம் பிண்டத்தில் உள்ளதே அண்டம் அதாவது நம்ம இந்த பிரபஞ்சத்தில் இயற்கையில் என்ன சூழல் இருக்கோ அதே சூழல் தான் நம்ம உடல்லையும் வந்து இருக்கும் நம்ம அதற்கு எதிர்மறையாக வேலை செய்யும்பொழுது தான் நமக்கு நிறைய பிரச்சனைகள் ஏற்படும் அப்படின்னு சித்தர்கள் அப்போவே சொல்லியிருக்காங்க ஸோ நம்ம என்ன ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நம்ம நம்ம ஏசிலேயே இருந்தோம் அப்படின்னா நமக்கு அந்த சைனஸ் கேவிட்டியில் குறிப்பாக அந்த மூக்கு தொண்டை தலைப்பகுதியில் இருக்கக்கூடிய அந்த காற்று அறைகளில் நமக்கு சாஃப்ட் டிஷ்யூஸ் வந்து இருக்கும் ஸோ அதில் வந்து நமக்கு குளிர்ந்த காற்றுகள் வந்து நமக்கு படும் பொழுது அங்கே இருக்கிற டிஷ்யூஸ் எல்லாமே நமக்கு வீக்கம் மாதிரி வந்து அதில் இன்ஃபெக்ஷன் ஆகி அதுக்கப்புறம் நமக்கு அப்படியே சளி தொந்தரவுகளாக மாற ஆரம்பிக்கும் அதாவது தலை பாரமாக இருக்கும் குறிப்பாக நிறைய பேருக்கு வந்து மூக்கில் வந்து சதை வளர்ச்சி மூக்கு அடைப்பு இருக்கும் தொண்டையில் வலி இருக்கும் அந்த ஓவர் வந்து கோல்டுனால நமக்கு கழுத்து எலும்புகள் நரம்புகள் எல்லாமே இழுக்கிற மாதிரி இருக்கும் பட் இது எல்லாமே வந்து நமக்கு அந்த ஏசியில் இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் நீங்கள் கம்ப்ளீட்டாக வந்து சுற்றி இருக்கக்கூடிய சூழல் ஏற்ற மாதிரி மாற்றிக்கிறது நல்ல விஷயம் நீங்கள் கம்ப்ளீட்டாக ஏசியை அவாய்ட் பண்ணுறது உங்களுக்கு பெட்டர் ரிசல்ட் வந்து கொடுக்கும் அதுக்கடுத்து ஆல்ரெடி இருக்கக்கூடிய அந்த சைனஸை வந்து நம்ம எப்படி க்யூர் பண்ணலாம் அப்படின்னா நம்ம ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கண்டிப்பா நீங்க ஆவி பிடிக்கணும் வேது பிடித்தல் நல்ல விஷயமா இருக்கும் மூலிகை தைலங்கள் கொண்டு இல்ல மூலிகை இலைகள் கொண்டு நீங்க நல்ல வேர்வை வரும்படி நீங்க ஆவி பிடிங்க அதுக்கடுத்து மஞ்சள் கிழங்கு மஞ்சள் உங்களுக்கு கிடைக்கும் அதை விளக்குல சுட்டுட்டு அது வரக்கூடிய புகையை வந்து நல்லா சுவாசிங்க சுவாசிக்கும் பொழுது உங்களுக்கு அந்த சைனஸ் கேவிட்டியில் இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷன் எல்லாம் குறைய ஆரம்பிக்கும் இன்னும் அதுக்கடுத்து படிச்சோம் மிளகும் எடுத்துக்கலாம் மிளகு வந்து ஒரு ஊசியில் குத்திட்டு அதையும் நீங்கள் விளக்கில் சுட்டு அந்த புகையும் நீங்கள் சுவாசிக்கலாம் ஸோ மஞ்சளோட புகையும் மிளகோட புகையும் நீங்கள் சுவாசிச்சீங்க அப்படின்னாலே உங்களுக்கு அந்த இன்ஃபெக்ஷன் எல்லாமே குறைய ஆரம்பிக்கும் அந்த காலத்தில் நம்ம எல்லாருமே ஃபாலோ பண்ண வேண்டிய கூடிய விஷயங்கள் தான் சாம்பிராணி புகை வந்து போட்டாங்க வேப்பை இலையில வந்து புகை போட்டாங்க இது எல்லாமே நம்ம காற்றில் இருக்கக்கூடிய கிருமிகள் எல்லாமே டெஸ்ட்ராய் ஆகிறதுக்காக தான் அதெல்லாம் ஃபாலோ பண்ணாங்க பட் பர்டிகுலராக இந்த இன்ஃபெக்ஷன் கியூர் ஆகிறதுக்கு இந்த ரெண்டு முறைகளும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் வேதி பிடிக்கிறது நல்ல விஷயமா இருக்கும் அதுக்கடுத்து தொண்டை பகுதியில் வந்து சளி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க ஸோ உங்களுக்கு த்ரோட்லேயும் வந்து இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கும் அதுக்கு வந்து நீங்கள் டெய்லி ஹாட் வாட்டரில் கல் மஞ்சத்தூளும் போட்டு கார்கிள் பண்ணிட்டு படுக்கிறது நல்ல விஷயமா இருக்கும் குறிப்பாக வந்து நைட்டு நேரத்தில் நமக்கு வந்து கார்கிள் பண்ணும்பொழுது உங்களுக்கு பெஸ்ட் ரிசல்ட் வந்து கிடைக்கும் ஸோ கார்கள் அப்படிங்கிறது நமக்கு தொண்டை பகுதியில் அந்த சூடு தண்ணி படுற அளவுக்கு நல்லா வாய் கொப்பளிக்க ஆரம்பிக்கணும் அந்த சூட்டில் இருக்கக்கூடிய அந்த ஹீட் டெம்பரேச்சர்னாலையும் உப்பு வந்து மஞ்ச மஞ்சத்தூள் இருக்கக்கூடிய மருத்துவ குணத்தினால நமக்கு தொண்டையில் இருக்க பகுதியில் இருக்கக்கூடிய அந்த இன்ஃபெக்ஷன் வந்து நல்லாவே க்யூர் ஆக ஆரம்பிக்கும் அதுக்கு அடுத்த பட்சமாக சிம்பிளாக வந்து நீங்கள் இப்போ வீட்டில் இருந்தபடியே வந்து இஞ்சி கஷாயம் வந்து எடுத்துக்கோங்க இஞ்சி கஷாயம் வந்து ஒரு துண்டு எடுத்து இஞ்சி வந்து ஒரு துண்டு எடுத்துக்கோங்க நல்லா ஃபைனாக வந்து அரைச்சிட்டு ஒரு மூணு கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டு ஒரு கிளாஸ் வர அளவுக்கு நல்லா சுண்டை வச்சு வடிகட்டி ஒரு அரை மணி நேரம் அப்படியே வச்சுடுங்க மேலே இருக்கக்கூடிய அந்த தெளிநீர் மட்டும் எடுத்துக்கோங்க அடியில் ஒரு சுண்ணாம்பு மாதிரி ஒரு படிவும் வரும் அதை எடுக்கக்கூடாது அந்த மேலே இருக்கக்கூடிய அந்த கஷாயத்தில் ஒரு இரண்டு த இரண்டு கரண்டி வந்து தேன் கலந்து நீங்கள் வந்து சிப் பண்ணி சிப் பண்ணி அந்த காரத்தன்மை வந்து தொண்டையில் படுற மாதிரி சிப் பண்ணி குடிச்சிக்கிட்டே வாங்க இது வந்து உங்களுக்கு பெஸ்ட்டு ரிசல்ட் வந்து கிடைக்கும் அதே மாதிரி நிலவேம்பு கஷாயம் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய கபசுர குடிநீர் இல்லை ஆடாதொடை மணப்பாகு இது எல்லாமே நீங்கள் எடுத்துக்கும் போது உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும் இந்த சளி தொந்தரவுகள் கம்ப்ளீட்டாக சரியாகும் இப்போ வீட்டில் வந்து டஸ்ட் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா நீங்கள் அந்த வீடு கிளீன் பண்ணும்போது கொஞ்சம் நீங்கள் வெளியில் இருக்கிறது நல்ல விஷயமா இருக்கும் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகுற வரைக்கும் நம்ம ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் எடுத்துக்கிறது நல்லது குறிப்பாக வந்து டஸ்ட் இருக்கும்போது நம்ம ஈர துணி வச்சு நம்ம உபயோகப்படுத்தக்கூடிய அனைத்து பொருட்களையும் வந்து கிளீன் பண்ணுறது நல்ல விஷயமா இருக்கும் தேங்க்யூ சார் கால் பண்ணது இருக்காங்க ஹலோ ஹலோ குட் மார்னிங் தான் இருக்கீங்க பேசலாம் கால் சொல்லுங்கம்மா அம்மா உங்க வாய்ஸ் கிளாரிட்டியா இல்லம்மா உங்களோட பேர் என்னம்மா இங்க இருந்து கூப்பிடுறீங்க என் பேர் ஜெயலட்சுமிங்க கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேன் ஓகே ஜெயலட்சுமி உங்களோட கேள்வி என்ன எனக்கு எனக்கு இது இந்த எச் எச்சிவின்னு சொல்லி ஒரு காமால தொற்று இருக்கு ஓகேம்மா எவ்வளவு நாளா இருக்கு அது இப்போ ஒரு கண் ஆபரேஷன் பண்ணும்போது தெரிஞ்சுங்களா சரி இப்போ ஒரு அஞ்சு மாசம் இருக்குங்க ஓகேம்மா

சரிமானே நல்லா இருக்குங்க சரி யூரின் என்ன கலர்ல இருக்குமா யூரின் ஒயட் போகுதுங்க மோஷன் மோஷனும் நார்மலாதான் நார்மலா தான் இருக்கு ஓகே ஆக்டிவா இருக்கீங்களா ஏத்துவாதா இருக்கேன் ஹாட்ல் நல்ல நான் சரி ஆக்டிவா ஓகே சரி இப்போ இந்த பிரச்சனை மாதிரி எல்லாம் ஒண்ணுமே ஓகேம்மா சின்னதுல இருந்து செய்யற மாதிரியேதான் செஞ்சுட்டு இருக்கேன் வயசு ஐம்பத்து நாலாச்சு ஓகே ரத்தம் ஏத்துனாங்களா உங்களுக்கு ரத்தம் ஒரு டைம் பாம்பு பாம்பு ஒரு பாம்பு சரி அட்டுவேரியம் பாம்பு அது ஒரு வருஷம் ஆச்சுங்க வந்து ஜிஹெச்ல ஓகே ஸோ இப்போ இந்த பிளட் டிரான்ஸ்ஃபிஷன் அதை ரத்தம் ஏற் ஏற்றுறதுனால வரக்கூடிய இன்ஃபெக்ஷனாக கூட இது இருக்கலாம் இப்போ எப்பவுமே வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா எப்பவுமே நம்மளோட உடல் வந்து ஒரு ஃபாரின் பாடிஸை வந்து அக்செப்ட் பண்ணிக்காது அதாவது வெளியில் இருக்கக்கூடிய எந்த விஷயத்தையும் நம்ம உடல் வந்து அக்செப்ட் பண்ணிக்காது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து மூட்டில் பிரச்சனை இருக்குது அப்படின்னா நீ ரீ ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரி வந்து பண்ணுறாங்க இல்லை இன்னும் கருத்தடைக்கு காப்பர்டி வந்து யூஸ் பண்ணுறாங்க இப்போது பல் ஏதாவது சொத்த இருக்குது அப்படின்னா ஒரு டூத் கேப் வந்து போட்டுக்கிறாங்க இது மாதிரி ஆர்டிஃபிஷியலாக எந்த ஒரு விஷயமும் நம்ம உடல் வந்து அடாப்ட் பண்ணிக்காது அது எப்பவுமே ரிஜெக்ட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும் அதே மாதிரி தான் இப்போ உயிர் போகிற சூழல் அப்படின்ற நிலமையில் இருக்கிறவங்களுக்கு நம்ம பிளட் டிரான்ஸ்ஃபுஷன் வந்து பண்ணலாம் பட் அதை தாண்டி இப்போது ஹீமோக்ளோபின் வந்து கம்மியாக இருக்குது இப்போ ஜென்ரலான ஒரு அட்வைஸ் தான் இப்போ ஹீமோக்ளோபின் ஒரு எயிட் கிராம்ஸ் இருக்குது இல்லை ஒரு ஃபைவ் கிராம்ஸ் இருக்குது அப்படின்னா உடனே வந்து ஒரு பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் வந்து பண்ணுறாங்க ஸோ அது பண்ணும்பொழுது அது பரிசோதனை செய்து அந்த நல்ல ரத்தமாக இருக்குது அப்படின்னு லேப் டெஸ்ட் எல்லாம் பண்ணி தான் வந்து டாக்டர்ஸ் வந்து பிளட் டிரான்ஸ்ஃபுஷன் பண்ணுறாங்க பட் ஒரு த்ரீ டு ஃபோர் இயர்ஸ்க்கு அப்புறமா அதுக்குரிய பிரச்சனைகள் வந்து வர ஆரம்பிக்குது ஸோ இது எல்லாருக்குமே வந்து தெரியப்படுத்தணும் அப்படின்றதுக்காக நம்ம சொல்லிட்டு இருக்கோம் ஸோ எந்த அளவுக்கு நம்ம மேக்ஸிமம் வந்து நம்மளோட உணவுலேயே வந்து ரத்தத்தை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தை ஃபாலோ பண்ணுறது நல்ல விஷயமா இருக்கும் ஸோ இந்த இன்ஃபெக்ஷன் வந்து உங்களுக்கு மேபி ஒரு வேலை உங்களுக்கு அந்த பிளட் ட்ரான்ஸ்மிஷன் பண்ணதுனால வந்து இருக்கலாம் பயப்படணுங்கிற அவசியம் இல்லை பயப்படாதீங்க ரெகுலராக வந்து ஒரு அஞ்சு நாள் வந்து நீங்கள் கீழா நல்லி எடுத்துக்கோங்க இது வந்து ஒரு நல்ல உங்களுக்கு ரிசல்ட் வந்து கொடுக்க ஆரம்பிக்கும் ஒரு வேளை அந்த ப்ளட்டில் இருக்கக்கூடிய அந்த இன்ஃபெக்ஷன் எல்லாமே உங்களுக்கு நல்லாவே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கிளென்ஸ் ஆக ஆரம்பிக்கும் கீழா வந்து நல்லா மையாக அரைச்சிட்டு பேஸ்ட் மாதிரி நல்லா பண்ணிவிட்டு ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு ரெண்டு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு எடுத்தால் போதுமானது வெறும் வயத்தில் எடுங்க தொடர்ந்து அஞ்சு நாள் எடுங்க அதுக்கப்புறம் கேப் விடுங்க ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் டேஸ் கேப் விட்டு அதுக்கப்புறம் திரும்பவும் ஒரு ரெண்டு நாள் எடுங்க இது மாதிரி கேப் விட்டு கேப் விட்டு தான் எடுக்கணும் தொடர்ந்து எடுக்கணுன்னு அவசியம் இல்லை அதுக்கடுத்து வேப்ப இலை கொழுந்தும் நீங்கள் அரைச்சி எடுத்துக்கலாம் கொஞ்ச நாளைக்கு நீங்கள் ஒரு வேலை அசைவ பிரியராக இருந்தீங்க அப்படின்னா சைவ உணவுக்கு மாறது நல்லது எளிதில் சரிமான கூடிய ஆவில வேக வச்சக்கூடிய உணவுகள் எடுத்துக்கிறது நல்லது ப்ராப்பராக தண்ணி குடிங்க குறிப்பாக வந்து நம்ம பாடியில் இருக்கக்கூடிய எல்லா இன்ஃபெக்ஷனும் நமக்கு யூரின் வழியா எக்ஸ்கிரீட் ஆகும் ஸோ தண்ணி அதனால தான் நம்ம நிறைய குடிக்க சொல்கிறோம் ஸோ ப்ராப்பராக தண்ணி குடிங்க டைமுக்கு வந்து சாப்பிடுங்க ப்ராப்பராக தூங்குங்க ரிப்போர்ட்ஸ் வந்ததுக்கப்புறம் நம்ம ஆர்ஜிஆர் மருத்துவமனைக்கு வந்து பார்க்கலாம் கண்டிப்பாக நம்மளோட எல்லா வியாதிகளுக்கும் சித்த மருத்துவத்தில் நிரந்தர தீர்வு நம்ம கொடுக்க முடியும் தைரியமாக இருங்க ரிப்போர்ட்ஸ் வந்தோன்னே மருத்துவமனைக்கு வந்து பார்க்கலாம் நன்றி கால் பண்ணதுக்கு நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க ஹலோ வணக்கம் மேடம் வணக்கம் சொல்லுங்க சார் உங்க பேர் என்ன பேர் வந்து முருகன் வயசு வந்து ஐம்பது ஆகுது மேடம் ஓகே சார் உங்களுடைய கேள்வி என்ன சார் ஒரு எனக்கு வந்து உடல் ரீதியா ஒரு மூணு பிரச்சனை இருக்கு ஒன்னும் வந்து சாப்பிட்ட மழை கொஞ்சம் அஜீரண பிரச்சனை வருது ஜீரணம் ஆக மாட்டேங்குது மேடம் ஒரு சில நேரத்துல வயிறு ஃபுல்லா சாப்பிட்டோம்னு வச்சுங்களேன் அது ஜீரணம் ஆக மாட்டேங்குது அந்த சமயத்துல தலை வலியா சரி ஓகே சோ இந்த மாதிரி ஜீரண பிரச்சனை உங்களுக்கு எத்தனை முறை இருக்கு இப்ப ஒரு வாரம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா எத்தனை நாள் உங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்கு அது வந்து ஒரு நாள் இருக்கு மேடம் ஒரு நாள் கன்டினியூஸா மாசத்துல ஒரு ரெண்டு டைம் அந்த மாதிரி வந்துடுது அந்த சமயத்துல வந்து

வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா அரை வயிறு உணவு கால் வயிறு தண்ணி மீதி கால் வயிறு வந்து நம்ம காலியாக விடுறது தான் நல்ல விஷயமா இருக்கும் ஸோ இப்படி சாப்பிட்டால் மட்டும்தான் நமக்கு ஜ ஜீரணமும் சரியாக இருக்கும் ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு கிரைண்டர் எடுத்துக்கிறோம் அது ஃபுல்லாக நம்ம மாவு போடும்போது அசைகிற தன்மை வந்து கம்மியாக இருக்கும் நம்ம போடுற ப்ராடக்ட் எல்லாமே வெளில வரும் ப்ராப்பராக வந்து அது செரிமானம் ஆகாது அதே மாதிரி தான் ஸோ நீங்கள் கொஞ்சம் வந்து கம்மியாக எடுத்துக்கோங்க இப்போது வந்து உங்களுக்கு இது ஒரு ப்ராப்ளம் வந்து கிடையாது நீங்கள் வயிறு ஃபுல்லாக சாப்பிட்றதுனால நம்ம வயிறுடைய கெப்பாசிட்டி வந்து ஓவர்லோட ஆகுறதுனால வரக்கூடிய பிரச்சனைகள் தான் நீங்கள் சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு டம்ளர் வந்து சுடுதண்ணி குடிங்க ஒரு இருபது நிமிஷம் வந்து வாக்கிங் போங்க இதுவே சரியாயிடும் ஏன் நமக்கு வந்து தலைவலி இருக்குது அப்படின்னா நமக்கு வந்து வயிற்று பகுதியில் உணவு இருக்கும் பொழுது நம்மளோட பிளட் சப்ளை எல்லாம் வயிற்று பகுதிக்கு தான் போக ஆரம்பிக்கும் ஏன்னா ப்ராப்பராக அந்த உணவு செரிமானம் ஆகிறதுக்காக வயிற்றுக்கு தான் போக ஆரம்பிக்கும் ஸோ ஓவர் லோடாக இருக்கிறதுனால டியூ டு ஸ்ட்ரெயின்னால உங்களுக்கு வந்து தலைவலி வர ஆரம்பிக்குது ஸோ இது வந்து ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது நீங்கள் அளவோடு உணவு எடுக்கிறது நல்லது பொதுவாகவே நம்மளோட உடல்லே வந்து ஒரு மருத்துவர் இருக்கார் அவங்க வந்து சொல்லிகிட்டே இருப்பாங்க நமக்கு இப்போது ஒரு ஒரு நாலு இட்லி நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னா மூணாவது இட்லியே வந்து சொல்லும் நம்ம மூணாவது இட்லி சாப்பிட்டுட்டே இருக்கும்போது வயிறு ஃபுல்லாக ஆகிடுச்சு போதும் அப்படின்னு சொல்லும் அந்த டைமில் நம்ம ஸ்டாப் பண்ணிடணும் அதுக்கு மீறி நம்ம சாப்பிட்ற உணவுகள் எல்லாமே நமக்கு வியாதி தான் எப்படி வந்து நமக்கு வந்து உடலில் வந்து தண்ணி குறைவாக இருக்கும் போது தாகம் அப்படிங்கிற உணர்வு நமக்கு ஏற்படுதோ அதே மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் நம்ம பாடியில் வந்து சிக்னல் வந்து நமக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும் அதை வந்து நம்ம கரெக்டாக நம்ம அப்சர்வ் பண்ணி கரெக்டாக ஃபீல் பண்ணி நம்ம ஃபாலோ பண்ணிட்டோம் அப்படின்னாலே நமக்கு எந்த ஒரு பிரச்சனைகளும் வராது ஸோ அளவோடு சாப்பிட்றது நல்ல விஷயமா இருக்கும் அதே மாதிரி நல்ல மென்று சாப்பிடுங்க ஸோ மென்று சாப்பிடணும் நம்ம அடிக்கடி சொல்லிட்டே இருக்கோம் ஸோ தின்றால் நூறு வயது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதனால கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி அப்படியே சாதத்தை விழுங்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக நல்ல மென்று விழுங்குறது நல்ல விஷயமா இருக்கும் நன்றி சார் கால் பண்ணதுக்கு நெக்ஸ்ட் கால் இணைப்பில் இருக்காங்க ஹலோ ஹலோ குட் மார்னிங் சொல்லுங்கம்மா உங்கள் பேர் என்ன இது ரெண்டு நாள் ரெண்டு ரெண்டு நாள் ரெண்டு ரெண்டு நாள் மோஷன் போகாம இருக்குது அப்புறம் இந்த தான் இந்த திரிபலா மாத்திரை எடுத்துக்கிறேன் இது வந்து மோஷன் எனக்கு சுகர் ப்ரெஷர்லாம் இருக்குது ஓகே இருக்குமா மாத்திரை தான் எடுத்துக்கிறேன் சரிமா ஓகே சோ இப்ப திரிபல சாப்பிட்டு மோஷன் போனீங்களா அதான் ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை ரொம்ப கஷ்டப்பட்டு தான் போவேன் ஓகே நைட் எத்தனை மணிக்கு சாப்பிடுறீங்க நைட் ஒரு 9 மணிக்குள்ள அரை சாப்பிட்டு சரி ஓகேமா இப்போ வந்து பாத்திட்டோம் அப்படினா இன்னும் கொஞ்சம் சீக்கிரமா சாப்பிடணும் ஒரு மேக்ஸிமம் வந்து ஒரு ஏழரை எட்டு மணிக்கு சாப்பிடுறதுக்கு முயற்சி பண்ணுங்க அதுக்கப்புறம் நீங்கள் மாத்திரையெல்லாம் போட்டுட்டு ந தூங்கிறதுக்கு முன்னாடி சுடுதண்ணி குடிச்சிட்டு படுக்கிறது நல்ல விஷயமா இருக்கும் தண்ணி வந்து ப்ராப்பராக குடிக்கணும் மலச்சிக்கல் பிரச்சனைக்கு முக்கிய காரணம் நம்ம சாப்பிட்ற உணவும் நம்ம குடிக்கிற தண்ணீரோட அளவும் குறிப்பாக வந்து நார்ச்சத்துள உணவுப் பொருட்கள் எடுத்துக்கிறது நல்ல விஷயமா இருக்கும் நிறைய வந்து கீரை காய்கறிகள் வந்து எடுத்துக்கோங்க குறிப்பாக வந்து கருணை கிழங்கு கருணை கிழங்கு போது உங்களுக்கு மோஷன் வந்து நல்லா ஃப்ரீயாக போக ஆரம்பிக்கும் ஸோ அதனால் உணவுல வந்து நார்ச்சத்துல உணவுப் பொருட்கள் எடுத்துக்கிறது நல்லது அதுக்கடுத்து மூன்று லிட்டர் தண்ணி வந்து குடிக்கிறீங்களா அப்படின்னு பாருங்க இப்போ ஒரு லிட்டர் வந்து கேன்ல அளந்து அளந்து குடிங்க அப்பதான் நமக்கு வந்து அளவு வந்து தெரிய ஆரம்பிக்கும் சோ வீட்டில் வந்து ஒரு டம்ளர்லயோ இல்ல ஒரு ஒரு கிளாஸ்லயோ நம்ம வந்து தண்ணி எடுக்கும்போது எந்த அளவு எடுக்கிறோன்றதே தெரியல நமக்கு வந்து ப்ராப்பரா நான் நிறைய தான் தண்ணி குடிக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் பட் ஆனா ஒரு நாளைக்கு ஒரு லிட்டர் ஒன்றரை லிட்டர் தான் நம்ம குடிச்சிருப்போம் அதுதான் வந்து இந்த மலச்சிக்கல் பிரச்சனைக்கு ஒரு முக்கிய காரணம் ஸோ மூன்று லிட்டர் தண்ணி குடிக்கிறது நல்லது அதுக்கு அடுத்து உடலில் உஷ்ணம் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து உடல் வந்து ட்ரை ஆகிடும் நமக்கு எப்படி மோஷன் வந்து ரொம்ப கட்டியாக வந்து ஒரு ஸ்டோன் மாதிரி கல் மாதிரி ஆயிடுறதுனால நமக்கு இந்த மலச்சிக்கல் பிரச்சனை ஏற்படும் ஆனால் ப்ராப்பராக தண்ணி குடிக்கணும் குடல் அசைகிற தன்மை கம்மியாக இருக்கிறதுனால நமக்கு மலச்சிக்கல் பிரச்சனை ஏற்படும் ஸோ அதனால் காலையில் எழுந்த உடனே வெறும் வயிற்றுல சுடுதண்ணி குடிச்சிட்டு இருபது நிமிஷம் நடைப்பயிற்சி பண்ணும்பொழுது நம்ம வயிறு பகுதி அசைய ஆரம்பிக்கும் அப்போ குடலும் அசைகிறதுனால நமக்கு மோஷன் ஃப்ரீயாக போக ஆரம்பிக்கும் இப்போ ஆல்ரெடி உங்களுக்கு வந்து அந்த குடலில் வந்து மோஷன் வந்து அக்குமுலேட் ஆகிருக்கும் தேங்கி இருக்கும் அது எல்லாமே ஃபஸ்ட்டு வந்து வெளியேற்றணும் அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா விளக்கெண்ணெய் கொடுங்க ஸோ விளக்கெண்ணெய் வந்து ஒரு இருபத் இருபதுலேருந்து இருபத்தி அஞ்சு எம்எல் வரையும் குடிக்கலாம் இல்லை முப்பது எம்எல் வரையும் குடிக்கலாம் சுத்தமான விளக்கெண்ணெய் சாப்பிட்டு இரண்டு மணி நேரத்துக்கு அப்புறமா விளக்கெண்ணெய் குடிச்சிட்டு பாடுங்க மோஷன் வந்து ஃப்ரீயா போகும் இந்த விளக்கெண்ணெய் மட்டும் ஒரு இரண்டுல மூன்று நாட்கள் தொடர்ந்து எடுங்க குடல்ல ஆல்ரெடி தேங்கி இருக்கக்கூடிய மலம் எல்லாமே வெளியேற ஆரம்பிக்கும் அதுக்கப்புறமா திரிபலா எடுத்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு மோஷன் ஃப்ரீயா போக ஆரம்பிக்கும் ஏன் திரிபலா எடுத்தும் உங்களுக்கு மோஷன் சரியா போகலை அப்படின்னு சொன்னா குடல்ல வந்து ஆல்ரெடி மோஷன் வந்து கட்டியா வந்து இருக்கு அது வந்து இந்த திரிபலா வந்து நீங்கள் எத்தனை டோஸ் எடுக்கிறீங்க அப்படிங்கிறதும் தெரியல ரொம்ப கான்ஸ்டிபேஷன் இருக்கிறவங்க ஒரு இரண்டுலேருந்து மூன்று மாத்திரை கூட எடுத்துக்கலாம் தப்பு ஒன்றும் இல்லை இப்போ ஃபஸ்ட்டு ஒரு மூன்று நாட்கள் நீங்கள் விளக்கெண்ணெய் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா திரிபலா எடுத்துக்க சாரி திரிபலா வந்துட்டு ஒரு இரண்டுலேருந்து மூன்று மாத்திரை எடுத்துக்கிட்டே வாங்க உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் உடலில் தேங்கி இருக்கக்கூடிய கழிவுகள் தான் எல்லா வியாதிக்கும் மூல காரணம் மலச்சிக்கல் பிரச்சனை இல்லாமல் பார்த்துக்கிறது நல்ல விஷயம் நன்றிம்மா கால் பண்ணதுக்கு டாக்டர் இந்த ஒன் ஹவர் ஆரோக்கியம் சார்ந்த எல்லா கேள்விக்குமே தெளிவாக பார்த்து லட்சுக்கேன் தேங்க்யூ நன்றி நீங்களும் வீட்டில் இருந்தபடி ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகள்லாம் கேட்டு தெரிஞ்சுட்டு இருப்பீங்க இதே போல் நாளைக்கும் ஒரு டாக்டரும் உங்களை சந்திக்கிறேன் அண்டல் தன் கிட்டிங் பாய் யூ ஆல்